எங்க ஊர்ல மயான கோயில பண்டிகை போட்டிருந்தாங்க. நாங்க எல்லாரும் அங்க போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க பேச்சை கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கதான் மாசம்மா வேஷம்லாம் போட்டு சத்தி அழைப்பாங்க. அங்க சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எங்க அம்மா வந்து அவங்க குலதெய்வ கோயில் பெரியாண்டிச்சிக்கு பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரு எனக்கு பிரணேஷ், பிரணீதா, என் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் ஐஸ் வாங்கி கொடுத்திருந்தாரு. நாங்க எல்லாம் ஐஸ் சாப்பிட்டு இருந்தோம். மயான கோயில ஸ்டார்ட் ஆன உடனே பசங்க எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு செம்மையா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வேஷம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. சாமி எல்லாம் தூக்கி தலையில வச்சுட்டு கோயில சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. அந்த கோயில்ல மாசான கோயில பாக்குறதுக்காகவே பயங்கர கூட்டம். எல்லாரும் காட்டேறிக்கிட்ட முரத்துல அடி வாங்கிட்டு இருந்தாங்க. இங்க மாசானம் பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் டைம்ல மாசானம் சாமி எல்லாம் ஊர்வலமா வந்துச்சு. தேர்ல சாமி வச்சு இழுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு மாசானமா ஆடிக்கிட்டே வந்தது. நாங்க எல்லா மாசானத்தோடையும் தனித்தனியா போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் டைம்ல ஒரு குட்டி பொண்ணு மாசான வேஷம் போட்டுட்டு செமையா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே கியூட்டா இருந்தது. ஈவினிங் டைம்ல மாரியம்மன் கோயில் முன்னாடி எல்லா மாசமும் ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரி மயான கோயில் ஃபெஸ்டிவல் நீங்களும் நேர்ல பாத்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.